இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்திற்கு மீண்டுமாக உங்களை நான் வரவேற்கிறேன். வார்த்தைகளோடு உங்களை தொடர்பு கொள்வது மிகுந்த சந்தோஷம். வார்த்தைகள் மாத்திரமே நம்மை இன்னும் கூட தேவனுக்குள்ளே பலப்பட வைக்கும். நாம் சோர்ந்து போகிற எல்லா நேரங்களிலேயும் தேவனுடைய வசனங்களும் வார்த்தைகளும் நம்மை தைரியப்படுத்துவதாக. லூக்காசு விசேஷம் 18 அதிகாரம் முதல் வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். 7 வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இயேசுவே சொல்கிற, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகளின் நிமித்தம் வரக்கூடிய சோர்வுகள் எல்லாவற்றுக்கும் ஜெபத்தின் மூலமாக நிச்சயமான தீர்வு உண்டு. உங்கள் சோர்வுகளுக்கு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் எப்போதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அற்புதமான ஒரு ஓமையை பரிசுத்த ஆவியானவர் இங்கே பதிவு செய்கிறார். ஒரு நியாயாதிபதி, தேவனை அறியாத மனிதன்தான், ஆனால் அவனிடத்தில் நித்தமும் ஒரு ஸ்திரீ வந்து உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறார். உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிற அந்த ஸ்திரீக்கு, இவன் தேவனை அறியாத மனுஷன், இவன் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷன்தான், ஆனாலும் நித்தம் 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 கேட்டுக்கொண்டே இருந்தபடினால ஒரு நாள் மனம் இறங்கி அவளுக்கு உதவி செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்தபடியே தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய விஷயங்களில் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து சோர்ந்து போகாமல் எப்போல்லாம் உங்களுக்கு சோர்வு வருதோ அப்போல்லாம் ஜெப நேரம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வேன், ஜெபிப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அதிக நேரம் ஜெபிப்பதற்காக நாம் ஜெபம் பண்ணணும். அந்த ஒரு அனுபவத்தை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நிச்சயமாக தேவன் வெக்கப்படுத்த மாட்டார், நியாயம் செய்வார். அநீதி நிறைந்த இந்த உலகம், உலகம் நமக்கு அநீதி பண்ணும், உலகம் நமக்கு கேடு பண்ணணும்னு நினைக்கும், உலகம் நம்முடைய ஆசீர்வாதத்தை அபகரிக்கணும்னு நினைக்கும், உலகம் நமக்கு விரோதமாக எழும்பும், உலகம் நம்மை அவலட்சணமாய் பேசும். இந்த உலகம் நம்மை ஒரு சின்ன குற்றத்தை பார்த்துருச்சுன்னா அதை வைத்து நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஜெப சமூகத்துக்கு போங்க, உங்கள் ப்ரேயர் ரூமுக்கு போங்க, உங்கள் ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு போங்க. எங்கே வைத்து நீங்கள் அனுதினமும் ஜெபிப்பீர்களோ, எங்கே தேவனை அனுதினமும் தரிசிப்பீர்களோ அந்த ஜெப இடத்துக்கு போய் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். உங்கள் சோர்வுக்கு இன்றைக்கு ஒரு தீர்வு உண்டு. இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சோர்வுகள் இன்றைக்கு தீர்வுகளை கொண்டு வருவதாக. ஜெபத்தினாலே காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது என்று அநேக நேரங்களில் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 3:15 வசனத்தில் கலங்கின சூசான் நகரம், அதே புத்தகத்தில் 8:15 வசனத்தில் சூழ்நிலைகள் மாறுதலாய் முடிந்தது. காரணம் ஜெபம். நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், உங்கள் சோர்வுகளுக்கு தீர்வு உண்டு. எந்த காரியம் உங்களை சோர்வடைய பண்ணுகிறது, ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க. கர்த்தர் அந்த காரியங்களில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நிச்சயம் உங்களுக்கு நியாயம் செய்வார், நிச்சயம் உங்களுக்கு நியாயம் செய்வார், நிச்சயம் உங்களுக்கு நீதி செய்வார். கவலைப்படாதீங்க. வெற்றியோடு சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லத்தக்கதாக தேவன் ஜெபத்திற்கான பதிலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? அற்புதமானவரே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபிப்பதற்கு, நாங்கள் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாமல் உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு அந்த ஜெப ஆவியை எங்களுக்கு தரும்படியாக ஜெபம் பண்ணுறோம். ஜெபத்தின் மூலமாக நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஜெபத்தின் மூலமாக நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவனுடைய கரத்தில் எங்களை முற்றுப்படியாக நாங்கள் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். மே காட் பிளஸ் யூ. காட் வில் பி வித் யூ. ஆமென்.